ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. விஜய் சித்ராவின் ஆவி கூட பேசிய பிரபல ஆவிக்கலை நிபுணர் சாலி சீட்டனர் இப்ப பரபரப்பா நாலாவது பாட்டு வீடியோ போட்டுருக்காருங்க. இந்த நாலாவது பாட்டு வீடியோ கூட சரிங்க மிகப்பெரிய பேரதிசயம் ஏற்படுத்தியிருக்குங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தமிழ் ஆக்கத்துல மொழிபெயர்த்து பார்க்க போறோங்க. வீடியோ செம்ம த்ரில்லிங்காவே இருக்க போது நான் நினைக்கிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த மாதிரி விஜய் சித்ராவோட ஆன்மா கிட்ட பேசி பேசி தொடர்ச்சியா சாலி அவர்கள் வீடியோ போறதுனால அவருக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. ஏன் மிரட்டல் கூட வந்துகிட்டு கூட சொல்லலாங்க. ஆனா ஒண்ணுங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம விஜய் சித்ரா ஃபேன்களுக்கு கேட்டதுக்காகவே அவர் பேசல வீடியோ எல்லாம் பண்ணிட்டு போட்டு வராங்க. அதையும் பார்க்க முடிச்சதுங்க. அதாவது அந்த நாட சடத்துக்கு எல்லாம் உட்பட்டு தான் ஒரு வீடியோ போடுறாருங்க. மேலும் இந்த மாதிரி சாலி பேசுறதுலாம் ஒரு ஃபேக்கு பொய் பெத்தலாட்ட சொல்றது ஒரு கும்பல் கூட இருக்குங்க. இதுக்கெல்லாம் ஒரு தக்க பதிலடி கொடுக்குறாங்க வீடியோல. என்னன்னா இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசுறத பத்தி நான் முறையா பயின்று ஸ்டடி பண்ணி கிராஜுவேட் பண்ணி தான் அவர் வீடியோவே பண்றாருங்க. நீங்க நம்பலன்னா என்னோட பிளேலிஸ்ட் போய் பாருங்க சொல்லிட்டு தரமா வந்து பாத்தீங்கன்னா செருப்படி குத்துட்டு கெத்து காட்டுறாருங்க. அங்கதாங்க நிக்கிறாரு சார்லி. விஜய் சித்ராவோட ஆன்மா பார்ட் ஒன்ல இருந்து பாத்திரி வரைக்கும் என்ன பேசி சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோங்க. அதையும் நம்ம சில செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதை கொஞ்சம் நான் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல தனக்கு நேர்ந்த தூரத்தை சொல்ல தயங்குற விஜய் சித்ராவோட ஆன்மா அவங்க வந்தாங்க நான் மயக்கத்துல இருந்தேன் என்ன சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன விஜய் சித்ராவோட ஆன்மா என்னுடைய கணவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு இருந்துச்சுங்க. மேலும் ஓ கணத்துல அடிபட்ட காயத்துக்கு என்ன காரணம் சொல்லி கேட்கும் போது சார்லி அதுக்கு விஜய் சித்ரா ஆன்மா என்ன சொல்லிச்சுன்னா என் கணத்துல அடிப்பட்ட காயத்துக்கு ஒரு கத்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. ஸோ இதனால இந்த தகவல் எல்லாமே ஒரு மிகப்பெரிய வைரல் ஆகி மிகப்பெரிய சர்ச்சை இருந்துச்சுங்க சோசியல் மீடியாவில். இதனால என்ன ஆச்சுன்னா எந்த ஒரு தனிநபரா இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் சித்ரா பத்தி அவங்களோட கருத்துக்களை அவங்க தெரிவிச்சாங்கன்னா உடனடியாக அந்த செய்தி முடக்கப்படுதுங்க. இதுதாங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகவே இருக்கு. இதை விட ஒரு பெரிய விசித்திரம் என்னன்னா பெரிய பெரிய மீடியாக்கள் இந்த சித்ரா பத்தி பேசுறதே விட்டுட்டாங்க. ஏன் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது இல்ல. என்னடா நீ பொய் சொல்ற சொல்லி நீங்க என்னே கேள்விகள் கேட்பீங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க இந்த சித்ரா அப்படிங்கிற அந்த வார்த்தைய தமிழ்லயே சரிங்க இல்ல இங்கிலீஷ்லயே நீங்க டைப் பண்ணி அவங்கள பத்தி கருத்துக்களை நீங்க தெரிவிச்சு பாருங்க. உங்களோட போஸ்ட் எந்த மாதிரி ஆக்டிவ்ல இருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுங்க. ஸோ மேலும் இதை பத்தி உண்மை நிலையை தெரியணும்னா இதனால பாதிக்கப்பட்டவங்க அதாவது ஐடி முடக்கப்பட்டவங்க இல்ல பிரச்சனைக்கு உள்ளானவங்க அவங்க கமெண்ட் பண்ணதாங்க இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ யாராவது இந்த மாதிரி விஷயத்துல உங்களோட ஐடி பிளாக் ஆயிடுச்சுன்னா இல்ல அந்த செய்தி முடக்கப்பட்டிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம மெயின் மேட்டருக்கே வந்துடலாங்க. என்னன்னா இந்த பார்ட் போர்ல சாலி அவர்கள் விஜய் சித்ரா ஆன்மா கிட்ட சுத்தி வலிச்சல கேள்விகள் கேட்காம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் கொடுத்து தாங்க கேள்வியே கேட்கிறாருங்க. அதுக்கு விஜய் சித்ராவோட ஆன்மா பதில் என்ன சொல்றாங்கன்னா என்ன நம்பனவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வஞ்சகத்தால வீழ்த்தப்பட்டிருக்காங்க இந்த விஜய் சித்ரா. ஓகேங்களா, இது கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சுங்க. அடுத்ததா விஜய் சித்ராவோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னா அவர்கள் தீயவர்கள். ஓகேங்களா, அதாவது பார்ட் டூல விஜய் சித்ரா ஆன்மா என்ன சொல்லிச்சோ அதுதான் இப்ப வந்து ரிப்பீட்டும் பண்ணியிருக்கு. அவர்கள் தீயவர்கள், நான் மயக்கத்தில் இருந்தேன். அதாவது ஒருமையில சொல்லல பன்மையில சொல்லியிருக்காங்க அவர்கள் சொல்லிட்டு. இப்ப அந்த அவர்கள் யாருங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருக்குங்க. இந்த விஜய் சித்ரோட ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா சார்லியை பார்த்து தான் கேள்விகள் கேட்கற மாதிரி இருக்குங்க. அடுத்தபடியான ஆன்சர் எல்லாம் எப்படின்னா சார்லி நீ என்னோட நண்பர், நான் உன்கிட்ட நான் சொல்றேன், நான் மயக்கத்தில் இருந்தேன், நான் என்னை விட்டுடுங்க அப்படியே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது விஜய் சித்ர ஆன்மா எப்படி சொல்லுதுன்னா அதாவது என்ன மீனிங்ல சொல்லுதுன்னா நான் மயக்கத்துல இருக்கும்போது அந்த சம்பவம் நடந்திருக்கு, என்ன விட்டுடுங்க அப்படின்னு நான் வந்து கதறின மாதிரி அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல பதிவு பண்ணிருக்குங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாலியா இருக்கும் வீடியோல மென்ஷன் பண்ணிருக்காரு. கடைசியா விஜய் சித்ரோட ஆன்மா அவங்கள ரசிகர்களுக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க, இந்த உண்மையெல்லாம் கூடிய சீக்கிரம் வெளியே வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க இருக்குது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாலி அவர்கள் தன்னுடைய வார்த்தைகள் மூலமா அந்த வீடியோல மென்ஷன் பண்றாருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சித்ரா ரசிகர்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை மட்டும் கொடுக்குது மட்டும் ஒத்துக்கலாங்க. என்னடா சாலி போட்ட வீடியோல விஜய் சித்ராவோட ஆன்மா பிரேம் மினிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, அதை பத்தி சொல்லடா சொல்லி நீங்க என்ன கேப்பீங்க. அதாவது இந்த பிரேம் மினிஸ்டர்ங்கிற ஒரு வார்த்தைங்க, இந்த பிரேம் மினிஸ்டர்ங்கிற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிப் மினிஸ்டரா இருக்கலாம் இல்ல ஒரு பல்வேறு அரசியல்வாதியா கூட இருக்கலாம். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி அரசியல்வாதிங்க கிட்ட கேள்விகள் கேட்டாதான் இதை பற்றிய ஒரு உண்மை நிலவரம் தெரிய வரும். ஓகேங்களா, அதுதாங்க என்னுடைய கருத்து. அதே மாதிரி தாங்க சாலி அவர்கள் கூட சரிங்க அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விஜய் சித்ரா ஆன்மா கூட அப்படிதாங்க சொல்லுது பிரேம் மினிஸ்டர்ங்கிறது.
இந்த ஓவரால் கான்ட்ரவர்சில சித்ராவோட சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி காவல்துறை கூட சேரிங்க தங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த விசாரணையை தீவிரமாக தொடர்ந்துக்கிட்டு வராங்க மேபி அவங்களுக்கு சில உண்மை நிலவரங்கள்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள்லாம் இருக்குங்க அவ்வளோதாங்க மேட்ரு இந்த வீடியோ குறித்தும் விஜய் சித்ரா சம்பவம் குறித்தும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம காகபிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களும் ஓகேங்களா அண்டில் தென் சி யூ தட்டா பாய் பாய்.